பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்பதற்கேற்ப உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் மகளிரின் சாதனைகள் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் அனைவராலும் பாராட்டப்படுகிறது. உலக பாலின சமத்துவ தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அமெரிக்காவில் அரசியல் மற்றும் சொத்துரிமைகளுக்காக மகளிர் போராடத் தொடங்கினர். 20ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து, பின்லாந்து, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவில் சம உரிமையை கோரியது. இதனால் உலகம் முழுவதிலும் மகளிருக்கு வாக்குரிமையும் சொத்துரிமையும் கிடைத்தது. இதன் நினைவாக ஆண்டுதோறும் இதே நாளில் உலக பாலின சமத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு நடத்தப்பட்ட முதல் தேர்தலில் இருந்து மகளிருக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டுள்ளது. சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை கிடைப்பதற்கான சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு உச்சநீதிமன்றமும் இதனை அங்கீகரித்துள்ளது. எனினும் சமூக அளவில் மகளிருக்கு உள்ள பல்வேறு தடைகளை களைய மத்திய மாநில அரசுகள் பெண்களுக்காகவே பிரத்யேகமாக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றன. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் வளர்ப்போம் திட்டத்தின் மூலம் நாட்டின் அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் கல்வி உரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் ஊரக பொருளாதாரம் மேம்படுத்தப்படுகிறது. அதே வேளையில் இத்திட்டத்தின் மூலம் கிராமப்புறத்தில் பெண்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இராணுவத்தில் பெண் அதிகாரிகளுக்கும் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என அண்மையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் மூலம் இத்துறையிலும் பாலின சமன்பாடு ஏற்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் நாட்டின் முன்னோடி மாநிலமான தமிழகத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் மகளிர் முன்னேற்றத்திற்காகவே பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பள்ளி குழந்தைகளின் இடைநிற்றலை தடுக்கும் வகையிலும் கிராமப்புறத்தில் உள்ள பெண் குழந்தைகள் மற்ற கிராமங்களில் உள்ள உயர்நிலை பள்ளிகளுக்கு செல்ல ஏதுவாகவும் வழங்கப்படும் விலையில்லா சைக்கிள்கள் இதற்கு மிகச் சிறந்த உதாரணமாகும். பெண்களுக்கு திருமண உதவி திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், சமூக ரீதியில் பெண்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய ஒவ்வொரு கட்டத்திலும் மத்திய மாநில அரசுகள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. பெண்களுக்கு சம உரிமை வழங்குவதில் உலகிற்கே முன்னோடியாக இந்தியா உள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளில் மகளிருக்கு என 33% இடஒதுக்கீடு வழங்கிய நாடாக நமது நாடு திகழ்கிறது. உலக அளவில் பல்வேறு நாடுகளின் தலைமை பொறுப்பில் பெண்கள் அமர்ந்து சாதனைகளை புரிந்து வருகின்றனர். குறிப்பாக நியூசிலாந்து பிரதமர் ஜாக்கண்டா ஆடன் ஐநா பொதுச்சபையில் தனது குழந்தையுடன் பங்கேற்றது பாலின சமன்பாட்டிற்கான முக்கிய உதாரணமாகும். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாட்டில் தொற்று கணிசமாக கட்டுப்படுத்தப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் முன்கள பணியாளர்களான மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் என அனைத்திலும் ஆண்களை விட பெண்கள் அதிகளவில் பங்கேற்று உயிரையும் துச்சம் என மதித்து மக்களை பாதுகாக்கும் பணியில் மகத்தான சேவை புரிந்து வருகின்றனர். பாலின சமத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் நாட்டின் அனைத்து பெண்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், நாடு மற்றும் சமுதாயத்தின் வளர்ச்சியில் அளவிட முடியாத பங்களிப்பை மகளிர் சமூகம் வழங்கியுள்ளதற்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். நாட்டின் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சம உரிமை, மரியாதை, பாதுகாப்பு, பங்களிப்பு மற்றும் மேம்பாட்டை வழங்க மத்திய அரசு உறுதியுடன் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.